This video is sponsored by MCR Pure Cotton Menswear. Bena channel ku like pannunga, share pannunga, subscribe pannunga. Pannirunga. என்னுடைய உங்களுடைய கேப்டன் என்னுடைய உயிர் துடிப்புன்னு சொல்லலாம். என்னுடைய உயிர், என் வாழ்க்கை எல்லாமே அவர் தான். அவருக்கும் என் இளைய சகோதரி திருமதி புஷ்பலதா விஜயகாந்த் அவர்களுக்கும், மற்றும் மேலே அமர்ந்திருக்கின்ற திரையுலகத்தை சார்ந்த என் நண்பர்களுக்கும், இங்கு திரளாக வந்திருக்கின்ற கேப்டனின் உறவினர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். அதாவது 45 காலம் ஒரு திரையுலகில் வாழ்ந்தது என்பது வாழ்ந்தது என்று சொல்வதை விட இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். அவரை பற்றி நிறைய பேர் நிறைய சொல்லியிருப்பாங்க. அவர் ஆரம்ப காலங்களிலிருந்து எப்படி இருந்தார், எப்படி வந்தார், எல்லாருக்கும் எப்படி சோறு போட்டார், இது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஆகவே நான் என் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை சொல்லிவிட்டு நான் அமர்ந்து விடுவேன். நட்பு அப்படின்னு என்னன்னு கேட்டா, நட்புன்னா என்ன? அது விஜயகாந்த். அன்பு அன்பு என்னன்னு கேட்டா அது விஜயகாந்த். மரியாதைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா அது விஜயகாந்த். நன்றி நன்றின்னு சொல்லுவோம்ல, அந்த நன்றிக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா அது விஜயகாந்த். மொத்தத்தில் மனிதனுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா அது விஜயகாந்த். ஏன்னா மூச்சு விடுறவங்க அத்தனை பேரும் மனுஷன் இல்லை. அடுத்தவனை பார்த்து இறக்கப்பட்டு உதவி செய்கிறவன் தான் மனிதன். சாகர வரைக்கும் வாழ்றது வாழ்க்கை இல்லை தம்பி. அடுத்தவங்க மனசுல வாழ்ற வரைக்கும் தான் வாழ்க்கை. எம்ஜிஆர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதை போல இன்னும் 50 ஆண்டு காலம், 100 ஆண்டு காலம் உங்கள் விஜயகாந்த் உங்கள் மனதில் நம் மனதில் வாழ்ந்து கொண்டிருப்பார். ஏன்னா அவர் மனசு அப்படிப்பட்டது. அவர் மனசு அப்படிப்பட்டது. நான் நன்றி மறக்காதவன், அவரும் நன்றி மறக்காதவன். என் வாழ்க்கையில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இது. நான் வந்து எந்த மேடையில் நான் போனாலும் நான் அவரை பற்றி சொல்லாமல் இருக்கிறதில்லை. என் மகன் அவர் நடிகனாகணும்னு ஆசைப்பட்டார். நாளைய தீர்ப்புன்னு படம் எடுத்தேன், அது சரியா ஓடல. அடுத்து அவரை எப்படியாவது அப்படின்ற
வந்திருப்பனே அப்படின்னு கேட்டேன். என்ன சார் நீங்க வரணுமா, நான் வந்துட்டேன், என்ன விஷயம் சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல அப்படி விஜய், என்னுடைய மகன் விஜய் ஆசைப்பட்டா அந்த படம் சரியா போகல. இன்னொரு படம் உங்களோட நடிக்கணும். எப்ப சார்? உடனே கேக்குறாரு, எப்ப சார்? இல்ல நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப அப்படின்னு. நீங்க எப்பன்னு சொல்லுங்க, நான் நடிக்கிறேன். அதாவது அவரும் நானும் சேர்ந்து 17 படம் வேலை செய்திருக்கிறோம். 17 படம், ஒண்ணு ரெண்டு இல்ல. யாரு போய் ஏதாவது டேட்டு கதை சொல்லணும்னா இப்ராஹிம் பாருங்கன்னு சொல்லுவாரு, எங்கிட்ட மட்டும் அப்படி சொல்ல மாட்டார். ஏன்னா என்ன, அவர் கூப்பிடுறதே வந்து எங்க குரு. நான் இப்பவும் வீட்டுக்கு போனா அவர் துணைவியாரிடம் என்னை அறிமுகப்படுத்துவார். எப்படின்னா என்னுடைய டைரக்டர் வந்திருக்கிறார். அப்படி அந்த செந்தூர பாண்டி அப்படின்ற ஒரு படத்துல நீங்க என்ன டேட் சொல்றீங்களோ அந்த டேட்டுக்கு நான் வர்றேன். எத்தனை நாள் நடிக்கணும்னு சொல்றீங்களோ அத்தனை நாள் நடிக்கிறேன். அடுத்து நடிக்கணும்ல, என்ன விஜய் எவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டேன். ஒரு பைசா வேண்டாம், படம் முடிங்க. நீங்க முதல்ல படத்தை முடிங்க, தம்பி நடிகனாகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். அதே போல பொள்ளாச்சிக்கு வந்தாரு, 20 நாள் கேட்டேன், 17 நாள் தான் நான் அவரோட சேர்ந்து நடிச்சேன், விஜயோட சேர்ந்து நடிச்சாரு. அந்த படம் விட்டாச்சு. அதுக்கு பிறகு அப்படியே என் மகன் வாழ்க்கை போச்சு. சோ விஜயின் இன்றைய வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரம் போட்டதிலே விஜய் அவர்களுக்கு இது ஒரு, இது யாரும் சொல்லாத சொல்லணுமே நான் சொல்றேன். நான் நடந்த உண்மையை சொல்றேன். ரெண்டாவது விஷயம், இங்க சுபே உட்கார்ந்துருக்கியா? சுபே வரல, அதான் நன்றி. இது வேற மாதிரி நன்றி. சுப்பையா என்ற ஒருவர் இவற்ற உதவியாளராக வந்தார். கொஞ்ச நாள் கழிச்சு டிரைவராக ஆனார். அவர் இங்க வந்து சொல்றாரு, ரொம்ப நாள் கழிச்சு, பல வருடங்கள் கழிச்சு, சார் நீங்க சொன்னா எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுப்பாரு, கொஞ்சம் போய் சொல்லுங்க அப்படின்னு. நான் போய் சொன்னேன், இதே மாதிரி தன்னை வேலை செஞ்ச ஒருவன் அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறதில்ல. அடுத்தது தன் வேலை செய்யறவங்கிட்டையெல்லாம் அவர் வந்து தான் ஒரு நடிகன், அவங்க எல்லாம் வேலைக்காரங்க, மேக்கப் வந்திருக்காரா நம்ம அவரு சோத்ராஜா இல்லையா? இவங்களையெல்லாம் வந்து சக நண்பர்களாக, சக தோழர்களாக, அவர் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாரும் சாப்பிடணும், அதுவும் ஒரே ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு சாப்பிடணும். இப்படி ஒரு மனித நேயம் உள்ள ஒரு மனிதர் அந்த சுப்பையா அவர்களுக்கு பெரியண்ணா அப்படின்னு ஒரு படம் பண்ணி அந்த பையனுக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை கொடுத்தாரு. இப்படி உதவி, அதாவது வாழ்றவன் எல்லாம் நான் சொன்ன மூச்சு விடுறவன் எல்லாம் மனுஷன் இல்லை, அடுத்தவனுக்காக கை நீட்டி அடுத்தவன் வாழணும்னு நினைக்கிறான் பாருங்க, அவன் தான் மனிதன். என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு மனிதன் யாருன்னு கேட்டீங்கன்னா அது விஜயகாந்த். நான் இன்றைக்கு இரவு 9 மணிக்கு எனக்கு ட்ரெயின், ஆனா இவ்வளவு தூரம் நான் ஏன் ஓடியாந்தண்ணா, அந்த நட்பு, அந்த பாசம். அது சினிமா துறையில எந்த நடிகர்
ஏலியன்லையும் பார்க்க முடியாது. எவ்வளவு உச்சிக்கு போனாலும் தன்னை அப்படியே அந்த 80ல நான் எப்படி பார்த்தனோ அதே விஜயகாந்தை தான் இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறேன். அது எல்லாருக்கும் வராது. ஒரு ரெண்டு படம் ஹிட்டானாவே அங்க போய் உட்கார்ந்துக்கிறாங்க, எங்கேயோ போய் உட்கார்ந்துக்கிறாங்க. அவர்கள் மத்தியிலே இப்படி ஒரு மனிதன், அந்த மனித தன்மைக்குத்தான் இன்று இவ்வளவு. கடைசியாக மற்றவங்களாம் எல்லாரும் பேசினதே நான் தான் பேசணும் திருப்பி. அதனால இந்த நல்ல விஷயங்களை சொல்லி எங்களுக்கு மூத்தவர் முத்துராமன் சார் அவர்கள் சொன்னாங்க, எல்லோரும் விஜயகாந்த் மாதிரி மாறணும், மாறணும், வாழணும். சும்மா நீங்க கைதட்டிட்டு போறதோ கையாட்டிட்டு போறதோ இல்லை, எல்லோரும் மனிதர்களாக வாழுங்கள். மதங்களையெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அவருக்கும் மதம் கிடையாது, எனக்கும் மதம் கிடையாது. சோ நம்ம மனிதர்களாக வாழுவோம், விஜயகாந்தை போல வாழுவோம், மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழுவோம், மற்றவர்களை தூக்கி வைத்து நம்ம வாழ்வோம். அப்படி ஒரு நல்ல மனிதர். அந்த நல்ல மனிதருக்கு கடவுள் கொடுத்தது ஒரு நல்ல மனைவி. அதுதான் இவரே பேரு விஜயகாந்த். விஜய் என்றாலே வெற்றி, காந்த் என்றால் காந்தம், நம்மளெல்லாம் பிடிச்சி எடுக்கிற காந்தம். அதை போல அவருக்கு கிடைத்த துணைவியார் பிரேமலதா. பிரேமம் என்றாலும் அன்பு, அன்பு. பிரேமம் என்றால் தெலுங்கு அன்பு தானுங்க, அன்பு. அப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனைவி. எப்ப பார்த்தாலும் என்ன போன் பண்ணா அங்கதான் எடுப்பாங்க, என்ன வேணும் சொல்லுங்க. அப்படியாப்பட்ட ஒரு அன்பு மனைவி. இன்றைக்கு எதுவும் எல்லாரும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு மனிதனின் வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் இருக்கிறாள்னு சொல்லுவாங்க. அதை இன்று நிரூபித்துக் கொண்டிருப்பவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். கடைசியாக விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். 40 ஆண்டு காலம் நிறைவடைந்து விட்டது. இது உங்களுக்கு முற்றுப்புள்ளி அல்ல, நானும் நீங்களும் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும். அடுத்த வருஷம் நானும் நீங்களும் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும். பிஹைண்ட் வுட் கோல் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஃபெஸ்டிவல், பிஹைண்ட் வுட்ஸ் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் நமக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ எந்த மாதிரி த அவார்ட் செரமனிஸ் நடக்கும்னு தெரியும். ஸோ திஸ் இஸ் டெஃபினெட்லி ஒரு பெரிய கேட் பாஸ் அண்ட் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ டு கெட் இன் டு சினிமா ஃபீச்சர் ஃபிலிம்ஸ். ஸோ உங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸ், உங்களோட ஐடியாஸ், பிரிங் இட் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் சப்மிட் டு பிஹைண்ட் வுட்ஸ் அண்ட் யூ வில் ஹாவ் அ பெட்டர் சான்ஸ் ஆஃப் ரெக்கக்னிஷன் ஹியர். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை தான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல சொல்றது புரியுதா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்க, தேங்க் யூங்க. This video is sponsored by MCR Pure Cotton Menswear.